வணக்கம். வேந்தரின் நம்ம தமிழ்நாடு செய்திகளுக்காக நான் வினோதினி கிருபா. நான் ரஞ்சித். இன்றைய நாளின் முக்கிய செய்திகளை மாவட்ட வாரியாக தற்போது காணலாம். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை பெய்து வருவதால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து கிடுகிடுவென அதிகரித்துள்ளது. தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அடுத்த ஒகேனக்கல் காவிரி ஆற்றின் கரையோர பகுதிகளான அஞ்சட்டி, நாற்றம்பாளையம், ராசிமணல், பிள்ளிகுண்டுலு ஆகிய இடங்களில் மழை பெய்து வருகிறது. இதனால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. நேற்று வினாடிக்கு 1200 கன அடியாக இருந்த தண்ணீர் வரத்து இன்று 3000 கன அடியாக அதிகரித்துள்ளது. காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளதால் ஒகேனக்கல் அருவிகளான ஐந்தருவி, சினி அருவி, மெயின் அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்துக் கொட்டுகிறது. தற்போது கோடை விடுமுறை என்பதால் ஒகேனக்கலுக்கு வரும் சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை அதிகரித்து காணப்படுகிறது. குமரியில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக குழித்துறை சப்பாத்து பாலம் மூழ்கி செல்வதால் போக்குவரத்து விதிக்கப்பட்ட தடை தொடர்கிறது. குமரி மாவட்டம் முழுவதும் கனமழை நீடித்து வருகிறது. அதிகபட்சமாக முள்ளங்கான விளையில் 16.4 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மாவட்டம் முழுவதும் 49.8 மில்லிமீட்டர் மழை பதிவாகியிருக்கும் நிலையில் 48 அடி கொள்ளளவு கொண்ட பேச்சுப்பாறை அணையின் உபரிநீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. தொடர்ந்து பல்வேறு அணைகளில் உபரிநீர் வெளியேற்றும் காரணமாக கோதையாறு, பரளியாறு, தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் குழித்துறை தடை பாலம் மூழ்கி செல்வதால் தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டு போக்குவரத்து தடை நீடிக்கிறது. தாழ்வான பகுதிகளில் வசிப்போர் பாதுகாப்பாக இருக்கவும் நீர்நிலைகளில் குளிக்கவும் மாவட்ட நிர்வாகம் சார்பாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பில்லமநாயக்கன்பட்டி சுற்றுவட்டார விவசாய தோட்டங்களில் பூத்துக்குலுங்கும் செண்டுமல்லி பூக்கள் சந்தையில் நல்ல விலை போவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். பில்லமநாயக்கன்பட்டி, கள்ளுப்பட்டி, வெள்ளோடு, நரசிங்கபுரம், சிறுமலை அடிவாரம் உள்ளிட்ட பகுதி விவசாயிகள் மல்லி, முல்லை, கனகாம்பரம், செண்டுமல்லி பூக்களை அதிக அளவில் சாகுபடி செய்து வருகின்றனர். இங்கு சாகுபடி செய்யப்படும் பூக்கள் திண்டுக்கல் மற்றும் நிலக்கோட்டை பூ சந்தையில் விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த சில வாரங்களாக முகூர்த்த நாட்கள் ஏதும் இல்லாத காரணத்தால் பூக்களின் தேவை குறைந்து சொற்ப விலைக்கே விலை போனது. தற்போது வைகாசி மாத முகூர்த்த தினங்கள் மற்றும் கோவில் திருவிழாக்களை ஒட்டி பூக்களின் தேவை அதிகரித்து விலை உயர்ந்துள்ளது. ஒரு கிலோ செண்டுமல்லி 80 ரூபாய் முதல் 100 ரூபாய் வரை விற்பனையாகி வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சியில் உள்ளனர். தேனி மாவட்டம் தேவேந்திரபுரம் மலைகிராமத்தில் 6 மாதங்களாக பாடுபட்டு வளர்க்கப்பட்ட சாகுபடிக்கு தயாராக இருந்த 2 ஏக்கர் பப்பாளி மரங்கள் தென்மேற்கு பருவக்காற்றை சமாளிக்க முடியாமல் முறிந்துவிடும் காட்சிகள் வெளியாகி வேதனையை ஏற்படுத்தியிருக்கிறது. பல மாத உழைப்பு சில வினாடிகளில் வீணாகி கண்முன்னே பலன் இல்லாமல் போனதால் அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டி விவசாயிகள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். பெரியாறு அணை அருகே புதிய அணை கட்ட முயற்சிக்கும் கேரள அரசை கண்டித்து லோயர் கேம்பில் இருந்து கும்பலி நோக்கி பேரணியாக சென்ற விவசாயிகளை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. முல்லை பெரியாறு அணைக்கு பதிலாக புதிய அணை கட்ட முயற்சிக்கும் கேரள அரசை கண்டித்து தமிழக கேரள எல்லையான லோயர் கேம்பில் விவசாய சங்கத்தினர் பேரணியாக சென்று ஆர்ப்பாட்டம் நடத்தினர். லோயர் கேம்பில் உள்ள கார்னல் ஜான் பென்னிக்விக் மணிமண்டபம் அருகே சென்றபோது விவசாயிகளை போலீசார் தடுத்து நிறுத்தினர். புதிய அணை கட்டும் கேரள அரசின் முயற்சிக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளிக்கக்கூடாது என்று வலியுறுத்தி விவசாயிகள் முழக்கம் எழுப்பினர். தென்காசி மாவட்டம் சொக்கம்பட்டு கிராமத்தில் மேளதாளங்கள் முழங்க தங்கை மகளை மயில் பல்லக்கில் அமரவைத்து தாய்மாமன் சீர்வரிசை கொண்டு சென்றது ஊரரை வியக்க வைத்திருக்கிறது. தொழிலதிபர் எபினேசர் டேனியல் காயத்ரி யுவாஞ்சலின் தம்பதியின் மகள் ஜேன் சமந்தாவுக்கு பூப்புனித நீராட்டு விழா தனியார் மண்டபத்தில் கோலாகலமாக நடைபெற்றது. முன்னதாக அவரின் தாய்மாமா விஸ்வநாதன் மற்றும் உறவினர்கள் மேளதாளங்கள் முழங்க சீர்வரிசை பொருட்களுடன் ஊர்வலமாக சென்று ஜேன் சமந்தாவை மயில் பல்லக்கில் அமர வைத்து மண்டபத்திற்கு அழைத்து சென்றனர். புதுவிதமாக தங்கை மகளை பல்லக்கில் வைத்து அழைத்து சென்று பூப்புனித நீராட்டு விழா கொண்டாடிய தாய்மாமன் செயலை கண்டு ஊரார் வியந்து போகினர். மாவட்டம் பழனியில் 51 ஆண்டுகளுக்கு முன்னால் கல்வி பயின்ற மாணவர்களின் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது.
பழனி கான்வென்ட் சாலையில் உள்ள சிறுமலர் நடுநிலைப் பள்ளியில் 1973 முதல் 1982 வரை பயின்ற மாணவர்கள் இந்த சந்திப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். மருத்துவர்கள், காவல்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட உயர் பதவிகளிலும் வெளிநாடுகளிலும் பணியில் உள்ள முன்னாள் மாணவர்கள் தங்களது பேரன் பேத்திகள் என குடும்பத்துடன் கலந்து கொண்டனர். மேலும் ஒருவருக்கொருவர் அவர்களது பள்ளி பருவ நிகழ்வுகளை மகிழ்ச்சியுடன் பரிமாறிக்கொண்டனர். பயிற்றுவித்த ஆசிரியர்களை நிகழ்ச்சிக்கு அழைத்து கௌரவித்து வாழ்த்து பெற்ற அனைவரும் ஒன்றாக குச்சி ஐஸ் வாங்கி உண்டும் மகிழ்ந்தனர். சிவகை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள பூலாங்குறிச்சியில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டில் வாடிவாசல் இருந்து சீறி பாய காத்திருந்த தவத காளையை வரவேற்க சட்டையை பீத்துக் கொண்டு மகிழ்ச்சியில் துள்ளி குதித்து ஆடிய சிறுவனின் செயல் காண்போர் மத்தியில் புன்சிரிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. சட்டையை கழற்றியபடி துள்ளி குதித்து ஆடியும் குட்டிக்கரடம் அடித்தும் அலப்பறையில் ஈடுபட்ட சிறுவனை வர்ணனையாளர் கலாய்த்து பேசியது பார்வையாளர்கள் மத்தியில் பெரும் சிரிப்பலையை ஏற்படுத்தியது. விழுப்புரம் மாவட்டம் புதுச்சேரி திண்டிவனம் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள முரட்டாண்டி சுங்கச்சாவடியில் லாரி ஓட்டுநர்களிடம் போலீசார் லஞ்சம் வாங்கும் காணொலி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கனரக வாகனங்களை வழிமறித்து கையூட்டு பெறும் காவலர்களின் இச்செயல் தொடர்ந்து அதிகரித்துள்ளதாக புகார் எழுந்துள்ள நிலையில் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க கோரிக்கை எழுந்துள்ளது. திருச்சியில் குப்பையில் வீசப்பட்ட பச்சிள ஆண் குழந்தையை மீட்டு போலீசார் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். தேவதானம் ரயில்வே கேட் அருகில் உள்ள குப்பையில் இரண்டு பெண்கள் பிளாஸ்டிக் பொருட்களை எடுத்துக் கொண்டிருந்தனர். அப்போது அருகில் இருந்த முன்புதரிலிருந்து பச்சிளம் குழந்தையின் அழுகுரல் கேட்டுள்ளது. இருவரும் சென்று பார்த்தபோது பிறந்து சில மணி நேரமேயான பச்சிளம் ஆண் குழந்தை ஒன்று உயிருடன் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். தகவல் அறிந்து சென்ற திருச்சி கோட்டை காவல் நிலைய போலீசார் குழந்தையை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். குழந்தையை ஈவு இறக்கமின்றி குப்பை தொட்டியில் வீசி சென்றது யார் என்பது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள கரட்டுப்பட்டி கிராமத்தில் வீட்டில் கழிவு நீர் செல்வதில் ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக வாடகைக்கு குடியிருந்தவர்கள் அடியாட்களை வைத்து வீட்டின் உரிமையாளர் மற்றும் அவரது மனைவியை சினிமா பட காட்சியை மிஞ்சும் அளவிற்கு கட்டை கம்பிகளை கொண்டு சரமாரியாக தாக்கும் காட்சி வெளியாகியுள்ளது. படுகாயம் அடைந்தவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் தாக்குதலில் ஈடுபட்ட 6 பேரை போலீசார் கைது செய்தனர். தாக்குதல் நடத்திய காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகின்றன. தேசிய அளவிலான கேடிஎம் கோப்பைக்கான இறுதிப் போட்டி கோவையில் விறுவிறுப்பாக நடைபெற்றது. கேடிஎம் நிறுவனம் சார்பில் 2ஆம் ஆண்டு கேடிஎம் கோப்பைக்கான தேசிய அளவிலான பைக் பந்தயம் மும்பை, டெல்லி, கொல்கத்தா நகரங்களில் நடைபெற்றன. இதில் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு தனித்தனியாக போட்டிகள் நடத்தப்பட்டன. இதில் 114 நகரங்களைச் சேர்ந்த 860 போட்டியாளர்கள் பங்கேற்றனர். இறுதிப் போட்டி கோவை கரீம் மோட்டார் ஸ்பீட்வே தளத்தில் நடைபெற்றது. வீரர்களுக்கு டஃப் கொடுக்கும் விதத்தில் வீராங்கனைகள் பைக் ஓட்டியது பார்வையாளர்களை பிரமிக்க வைக்கும் விதமாக அமைந்தது. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அடுத்த பெலாந்துறை கிராமத்தைச் சேர்ந்த 3ஆம் வகுப்பு அரசு பள்ளி மாணவி காவியா 195 நாடுகளின் கொடிகளை அடையாளம் கண்டு நாட்டின் பெயர்களை அசாதாரணமாக கூறி வியக்க வைத்திருக்கிறார். உலக சாதனை படைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக மாணவியின் பெற்றோர் தெரிவித்திருக்கிறார்கள்.
இந்தோனேஷியா, கொலம்பியா, லிபியா, ஈக்வடார், குவாத்தமாலா, துவாலு, நியூசிலாந்து, ஈரான், அல்ஜீரியா, மங்கோலியா, நிகரகுவா, இத்தாலி, ஐக்கிய அரபு, பாப்புவா நியூகினியா, லாட்வியா, லைபீரியா. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே எஸ் காவனூர் கிராமத்தில் அமைந்துள்ள வாடி முனியப்ப சுவாமி கோவில் மகா கும்பாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது. ஆற்றங்கரையோரத்தில் அமைந்துள்ள இக்கோவில் கும்பாபிஷேக விழா முதல் கால யாக பூஜை மற்றும் மங்கள இசையுடன் நேற்று தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து விக்னேஸ்வர பூஜை, நவக்கிரக ஹோமம், வாஸ்து பூஜை உள்ளிட்ட சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. விழாவின் முக்கிய நிகழ்வாக கும்பாபிஷேக விழா இன்று விமர்சையாக நடைபெற்றது. மேளதாள இசை முழக்கத்துடன் ஊர்வலமாக கொண்டுவரப்பட்ட புனித நீர் யாகசாலையில் வைத்து பூஜிக்கப்பட்டு அம்மன் திரிசூலத்திற்கு ஊற்றப்பட்டு தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இந்நிகழ்வில் எஸ் காவனூர், கணக்கநேந்தல் உள்ளிட்ட கிராம மக்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அக்னி நட்சத்திர தோஷ நிவர்த்தியை முன்னிட்டு திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் நடைபெற்ற 1008 கலசாபிஷேக மகாயாகத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ஆண்டுதோறும் அக்னி நட்சத்திரம் தொடங்கிய நாள் முதல் நிவர்த்தி அடையும் நாள் வரை திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலில் அண்ணாமலையாருக்கு வெயில் தாக்கம் ஏற்படாமல் இருக்க தாராபிஷேகம் நடைபெறும். அதன்படி வெட்டிவேர், பன்னீர் மற்றும் மூலிகை திரவியங்கள் கலக்கப்பட்டு தாரா பாத்திரத்தில் வைத்து கருவறையில் உள்ள லிங்கத்தின் மீது சொட்டு சொட்டாக விழும்படி நாள்தோறும் தாராபிஷேகம் நடைபெற்று வந்தது. இன்று சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க 1008 கலசாபிஷேக மகாயாகம் சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மாவட்டம் அரிமளம் அருகே உள்ள கீழப்பனையூர் காமாட்சி அம்மன் கோவில் வைகாசி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. மழை வேண்டியும் விவசாயம் செழிக்க வேண்டியும் ஏராளமான பக்தர்கள் பல்வேறு வகையில் தங்களது நேர்த்திக் கடன்களை செலுத்தி சுவாமி தரிசனம் செய்தனர். முன்னதாக காமாட்சி அம்மன் கோவிலில் உள்ள பரிவார தெய்வங்களுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. மேலும் அம்மனின் உற்சவர் சிலை மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு பக்தர்கள் தரிசனத்திற்கு வைக்கப்பட்டது. இந்நிகழ்வில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் பொங்கல் வைத்தும் தொட்டில் கட்டியும் மாவிளக்கு வைத்தும் சிறப்பு வழிபாடு நடத்தினர். சேலம் மாவட்டம் கெங்கவலி அருகே மாசி பெரியண்ணன் சுவாமி கோவில் கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். ஆடையம்பட்டை சுவேத நதியின் தென்கரையில் மாசி பெரியண்ணன் மற்றும் கருப்பணன் சுவாமி உள்ளிட்ட பரிகார தெய்வங்கள் அருள் பாதித்து வருகின்றனர். இந்த கோவில் கும்பாபிஷேக விழா கடந்த 25ஆம் தேதி தொடங்கியது. அதன் பிறகு முளைப்பாரி எடுத்தல், கணபதி ஹோமம், லட்சுமி ஹோமம் நடைபெற்றது. விழாவின் முக்கிய நாளில் புண்ணிய நதிகளிலிருந்து பக்தர்களின் ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டுவரப்பட்ட நீர் காலையாக சாலையில் வைத்து பூஜிக்கப்பட்டு கோவிலின் விமான கோபுர கலசத்திற்கு ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இவ்விழாவில் கெங்கவல்லி, ஆணையம்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து வருகை தந்த திரளான பக்தர்கள் மனமுருக வழிபட்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் வரதராஜ பெருமாள் கோவில் வைகாசி விசாக பெருவிழாவை முன்னிட்டு சுவாமி அம்பாளுக்கு திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. கும்பகோணம் மேலக்காவேரியில் அமைந்துள்ள வரதராஜ பெருமாள் கோவிலில் வைகாசி விசாக பெருவிழா கடந்த 22ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து தினமும் கருட சேவை புறப்பாடு மற்றும் பல்வேறு வாகனங்களில் சுவாமி வீதி உலா நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான வரதராஜ பெருமாளுக்கும் பூமி நீலா பெருந்தேவிக்கும் திருக்கல்யாண வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக பெண்கள் சீர்வரிசை தட்டு எடுத்து வந்ததை தொடர்ந்து வேத மந்திரங்கள், மேளதாளங்கள் முழங்க திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு மணக்கோலத்தில் இருந்த சுவாமி அம்பாளை தரிசனம் செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அருகே உள்ள பழமை வாய்ந்த பிடாரி செல்லிகம்மன் கோவில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது.
குமழி கிராமத்தில் அமைந்துள்ள 500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பிடாரை செல்லையம்மன் கோவில் சிதிலமடைந்த நிலையில் இருந்ததால் கிராம மக்கள் ஒன்று கூடி கோவிலை புனரமைத்து கும்பாபிஷேகம் நடத்த முடிவு செய்தனர். அதன் அடிப்படையில் கோவில் திருப்பணிகள் முடிவுற்று கடந்த வெள்ளிக்கிழமை முதல் காலையாக பூஜைகள் நடைபெற்றன. விழாவின் நிறைவு நலன் என்று புனித நீர் உள்ள கலசத்தை சிவாச்சாரியர்கள் விமான கலசத்திற்கு கொண்டு சென்று வேத மந்திரங்கள் முழங்க கலசத்திற்கு நீரை ஊற்றி கும்பாபிஷேகம் செய்தனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் மரந்தாங்கி அருகே உள்ள குறிச்சிக்குளம் முத்துமாரியம்மன் கோவில் வைகாசி விசாக திருவிழாவை முன்னிட்டு தேரோட்ட வைபவம் கோலாகலமாக நடைபெற்றது. கடந்த 19ஆம் தேதி காப்பு கட்டுதலுடன் முத்துமாரியம்மன் கோவில் வைகாசி விசாக திருவிழா விமர்சையாக தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்ட வைபவத்தையொட்டி அலங்கரிக்கப்பட்ட உற்சவ அம்மன் திருத்தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். ஆவுடையார் கோவில் மேல வீதி, வடக்கு வீதி, கீழ வீதி, தெற்கு வீதி வழியாக பவனி வந்த தேரை கூடியிருந்த திரளான பக்தர்கள் அரோகரா பக்தி கோஷத்துடன் வடம் பிடித்து இழுத்து வழிபட்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் திரைப்புலை வாசலில் உள்ள சையது யாசின் மௌலானா தர்காவின் கந்தூரி விழாவில் திரளானோர் கலந்து கொண்டு சிறப்பு தொழுகை நடத்தினார். திரைப்புலை வாசலில் யாசின் மௌலானா இறையடி சேர்ந்த தினத்தன்று ஆண்டுதோறும் கந்தூரி விழா நடைபெறுவது வாடிக்கை. அதன்படி இன்று நடைபெற்ற விழாவில் பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் மாநிலங்களிலிருந்தும் இலங்கை, லண்டன், துபாய் உள்ளிட்ட வெளிநாடுகளிலிருந்தும் மௌலானாவின் கலிபான்கள், சீடர்கள், பக்தர்கள் கலந்து கொண்டார்கள். விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக சந்தனக்குடம் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு சவாதிகள் சந்தனம் பூசும் நிகழ்வு நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சிறப்பு துவா ஓதி வழிபாடு செய்யப்பட்டது. மத நல்லிணக்கத்தையும் ஒற்றுமையையும் போற்றும் விதமாக அனைத்து மதங்களையும் சேர்ந்தவர்கள் ஆயிரக்கணக்கானோர் இவ்விழாவில் பங்கேற்று வழிபாடு செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் மரக்கோணம் அரசு மருத்துவமனையில் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்ட பெண் ஒருவர் மேல் சிகிச்சைக்காக திருவள்ளூர் அரசு மருத்துவமனைக்கு செல்ல தனக்கு ஆம்புலன்ஸ் வசதியை மருத்துவமனை நிர்வாகம் ஏற்படுத்தி தரவில்லை என புகார் தெரிவித்த வீடியோ வெளியாகியுள்ளது. மோசூர் பகுதியைச் சேர்ந்த அந்த கர்ப்பிணிக்கு வேலூர் மற்றும் வாலாஜாப்பேட்டை அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் பரிந்துரைத்ததாக கூறப்படுகிறது. அப்போது அந்த கர்ப்பிணி எழும்பூர் அல்லது திருவள்ளூர் அரசு மருத்துவமனைகளை பரிந்துரை செய்ய கோரிக்கை விடுத்துள்ளார். ஆனால் மருத்துவமனை நிர்வாகம் வேறு மாவட்டங்களுக்கெல்லாம் ஆம்புலன்ஸ் அனுப்ப முடியாது என்றும் விருப்பப்பட்டால் தனியார் வாகனத்தில் செல்லுமாறு தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதனால் வேறு வழியில்லாமல் கர்ப்பிணி தனியார் வாகனத்தில் திருவள்ளூர் அரசு மருத்துவமனைக்கு சென்றுள்ளார். ஆம்புலன்ஸ் கேட்டீங்களா? அரவணை ஜிஹெச்ல என்ன சொன்னாங்க? அடுக்கம்பாறை வாலாஜா தான் அனுப்புவாங்க. திருவள்ளூர் மெட்ராஸ் பேபி ஹாஸ்பிட்டல் அனுப்ப மாட்டாங்க. என்ன சொன்னாங்கம்மா கேட்டதுக்கு? நீங்கள் ஃபோன் பண்ணீங்க இல்லை அவங்களே சொன்னாங்களா? டிஸ்ட்ரிக்ட் இல்லைன்னு இதுமாதிரி நாங்கள் அரும்பாடினா எங்களுக்கு இது இருக்குது, ஆ அனுப்ப மாட்டோம், ஆ நீங்களே போங்க, நீங்களே போங்கன்னு சொன்னாங்க. அடுக்கும்பாருனா அனுப்புகிறாங்க. திருவள்ளூருக்கோ இல்லை பேபி ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு அனுப்ப மாட்டேன்ட்டான். இல்லை சென்னை மணிப்பாக்கத்தில் உள்ள செல்போன் கடையில் ஓசியில் மொபைல் சார்ஜ் கேட்டு உரிமையாளரை மிரட்டிய பாஜக துண்டு அணிந்த நபர் குறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. மது போதையில் வந்த அந்த நபர் அநாகரிகமாக பேசி அடாவடி செய்ததுடன் ஓசியில் பொருள் தராததால் ஆத்திரத்தில் கையில் கிடைத்தவற்றை எல்லாம் வீசி சென்ற காட்சிகள் பதிவாகியிருக்கும் நிலையில் அதன் அடிப்படையில் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே கோதுமை ஏற்றி சென்ற லாரி எதிர்பாராத விதமாக சாலையில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. பஞ்சாப் மாநிலத்தில் இருந்து ரயில் மூலம் கோட்டார் ரயில் நிலையத்திற்கு கோதுமை மூட்டைகள் வந்தடைந்தன. பின்னர் நெல்லை மாவட்டம் பனகுடியில் உள்ள ஒரு மாவு மில்லிற்கு லாரிகள் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டது. கரிய மாணிக்கபுரம் ஆணைப்பாலம் அருகே சென்று கொண்டிருந்த போது லாரியில் இருந்து மூட்டைகள் இடதுபுறமாக சரிந்ததால் கட்டுப்பாட்டை இழந்த லாரி சாலையோரம் கவிழ்ந்தது. கோதுமை மூட்டைகள் சாலையோரம் சிதறி கிடந்தன. இந்த விபத்தில் லாரி ஓட்டுநர் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினார்.
சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மாற்று லாரிகளை வரவழைத்து அவற்றில் மூட்டைகளை ஏற்றி அனுப்பி வைத்தனர். இந்த விபத்தால் அப்பகுதியில் வாகனங்கள் ஊர்ந்து செல்லும் நிலை ஏற்பட்டது. திருச்சி மாவட்டம் மணப்பாறை சேதுரத்திரபுரம் பகுதியில் கழிவு நீருடன் கலந்து கருப்பு நிறத்தில் வந்த குடிநீரால் அப்பகுதி வாசிகள் பெரும் அவதிக்குள்ளாகினர். சேதுரத்திரபுரம் பகுதி வாசிகள் வழக்கம் போல விநியோகிக்கப்பட்ட காவிரி குடிநீரை குடங்களில் பிடிக்க முற்பட்ட போது கழிவு நீருடன் கலந்த குடிநீர் கடும் துர்நாற்றத்தோடு வந்துள்ளது. மேலும் தண்ணீரை பிடிக்கும் போது நுரையும் பீரிட்டு வெளியேறியது. பிடித்து வைத்த குடிநீர் தெளிந்தாலும் கழிவுநீர் கலந்துள்ளதால் அதை எப்படி பயன்படுத்த முடியும் என வேதனை தெரிவிக்கும் மக்கள் கடந்த 3 மாதங்களாக அவ்வப்போது இதுபோன்ற அவலநிலை நீடிப்பதாக குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். 3 மாசம் அளவில் சாக்கடை தண்ணியாக தான் வருது. இந்த தண்ணியை எப்படி நாங்கள் குழந்தைங்களை பெரியவங்க வர நாங்கள் குடிக்கிறது, குடிச்சிட்டு எங்கள் நாங்கள் எப்படி இருக்கிறது? நகராட்சியிலேருந்து பார்த்து வந்து பார்க்குறாங்க, பார்த்து ஒன்றும் சரி பண்ண முடியல. எங்களுக்கு புது லைனாகவே போட்டு விட சொல்லுங்கள். வேண்டி உங்களை கெஞ்சி கேட்குறோம். 6:30 வந்துச்சு, ஆனால் சாக்கடை தண்ணியாக நுரையா குப்பு குப்புன்னு நுரையாக தான் தழுது, கண்ணங்கரேர்னு வருது. இந்த தண்ணியை தான் தெளிஞ்சதுக்கப்புறம் குடித்தா அதை சாக்கடை தண்ணியை நாங்கள் எப்படி குடிக்கிறது? எங்களுக்கு நல்லது அதுவரை எங்களுக்கு தண்ணி ஏற்பாடும் பண்ணித்தாங்க. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே ஆள் இல்லாத நேரத்தில் வீட்டின் கதவை லாபகமாக திறந்து 30 சவரன் தங்க நகை கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சந்தப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த இதயதுல்லா என்பவர் குடும்பத்துடன் நாகப்பட்டினத்தில் உள்ள தர்காவிற்கு சென்றுவிட்டு வீட்டிற்கு திரும்பியுள்ளார். அப்போது வீட்டின் கதவு உடைக்கப்பட்டு திறந்து இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். உள்ளே சென்று பீரோவை சோதனை செய்தபோது அதில் வைக்கப்பட்டிருந்த 30 சவரன் தங்க நகை கொள்ளையடிக்கப்பட்டது தெரியவந்தது. தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் மற்றும் தடயவியல் நிபுணர்கள் தடயங்களை சேகரித்து தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இத்துடன் வேந்தரின் நம்ம தமிழ்நாடு செய்திகள் நிறைவடைந்தன. தொடர்ந்து இணைந்திருங்கள் வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளுடன். வணக்கம். வணக்கம்.